கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. இந்த காவடி என்ற ஒரு அம்சத்தை பற்றி பார்த்தால், அகத்தியருடைய சீடரான இடும்பன் என்ன பண்ணுறார், ஒரு கட்டத்தில் அகத்தியர் அந்த சக்திகிரி சிவகிரி என்ற மலையை கைலாயத்திலிருந்து எடுத்து வர சொல்கின்றார். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த இடும்பன் காவடியாக தான் சுமந்து அந்த சக்திகிரியும் சிவகிரியும் எடுத்துக்கொண்டு வருகின்றான். அப்படி வரும்பொழுது வழியில் வந்து ஒரு களைப்பாகிவிடவே அந்த இடத்துல அந்த மலையை ரெண்டுத்தையுமே அந்த காவடி கீழே வச்சுட்டு அவன் கொஞ்சம் களைப்பாருன பிறகு தூக்குறான். அப்படி தூக்கும் பொழுது அந்த மலையில் தூக்க முடியல. என்னடா மலையை தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த காவடி, அதான் மலையின்ற காவடியை தூக்க முடியலன்னு பார்த்தா, அந்த மரம் மேலே ஒரு சின்ன பையன் அங்கே நின்று வேடிக்கை விடுறார். முருகன் தான் அந்த சிறு குழந்தையாக அங்கேருந்து நின்று சிறுவனாக இருந்து விளையாடுகின்றார். அப்பொழுது இடுமனுக்கு முருகனுக்கும் தர்க்கவாதம் வந்து பிறகு வந்து சண்டை வந்துகின்றது. முருகன் என்ன பண்ணுகின்றார், இடும்பனை சாட்சி விடுகின்றார். மூர்ச்சையாக விழுந்துடுறான். விழுந்த உடனே இடும்பனுடைய மனைவியாக பட்டவள் நேராக அகத்தியத்தை ஓடி, பகவானே இந்த மாதிரி ஆயிடுச்சு என் புருஷனுக்கு சொன்ன உடனே. அப்புறம் தான் அகத்தியர் நேராக வந்து, முருகா இது வந்து நான் தான் அந்த மலைகளை எடுத்துகிட்டு சொன்னேன், இவனை வந்து உயிரோடு எழுப்புத்தாருங்கள் சொல்லி அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி இடும்பனை வந்து உயிரோடு எழுப்புகின்றார். அப்படி எழுந்தபொழுது அவன் தான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறான், முருகா உங்களை வந்து நான் வந்து என்னவோ நினச்சிட்டேன், எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு வரம் கொடுங்க, யாரெல்லாம் உங்களுக்கு காவடி எடுத்து கொண்டு வந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றார்களோ அவர்கள் வேண்டுவதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்கின்றான். அப்படியே ஆகட்டும் என்று முருகன் சொல்லுகின்றார். அதனிலிருந்தான் காவடி உண்டானது. அனைவருமே பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி, நிறைய காவடியில் பல வகைகள் உண்டு. இப்படியெல்லாம் காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் முருகனுக்கு செலுத்துகின்றார்கள். இந்த காவடி என்ற ஒரு விஷயமே முருகனுக்காக தான், முருகனுக்கு மட்டும்தான் நினைக்கிறேன், முருகனுக்கான உண்டான ஒரு விஷயம் இது. ஆகவே இந்த அளவில் அந்த பல வகையான காவடிகள் சுமந்து கொண்டு முருகனைக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றார்கள். அந்த இடம் நிகழ்ந்த இடம் வந்து பழனிமலை. அந்த பழனிமலை தான் அந்த இரும்பனுக்கும் முருகனுக்கும் அங்கே சண்டை நடந்தது. அதனுடைய ஒரு மலை தான் பழனிமலை. அது சக்திகிரி சிவகிரி என்று ஒரு மலை, இரண்டு மலை. இன்னும் ஒன்று இடும்பன் மலைன்னு இருக்கின்றது. இந்த மாதிரி முருகனுக்கு வேண்டுதல் செலுத்துகின்றவர்கள் காவடி எடுத்து வந்து பல கிலோமீட்டர்கள் அப்பாலுக்கிலிருந்துலாம் வந்து நடந்து வந்து காவடி எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றார்கள். பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்களை பாடியிருக்கின்றார். 32 உரைநூல்கள் எல்லாம் முருகன் சம்பந்தப்பட்டது தான். அருணகிரிநாதர் 16000 திருப்புகழ் பாடினார். இப்பொழுது நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 1350 திருப்புகழ் தான். இந்த தேவார மும்மூர்த்திகள் என்று சொல்வார்களே, அப்பர் சம்பந்தர், சுந்தரர், ஞானசம்பந்தர் வந்து முருகனுடைய அவதாரம். அதனால தான் அவர் வந்து அபர சுப்பிரமணிய அவதாரம் என்று சொல்லுவார்கள் ஞானசம்பந்தரை பற்றி. இந்த சுந்தரரும் சரி அப்பரும் சரி தேவாரத்தில் முருகனை பற்றி பாடியிருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய பெருமை முருகனுக்கு. அந்த பாடல்களும் பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். பல இடங்களிலே முருகனை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இந்த முருகனுடைய திருப்புகழையும் காவடி விஷயங்களும் சரி, முருகனை பற்றி அத்தனை சூக்ஷ்ம விஷயங்களையும் அருணகிரிநாதர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாருங்கள். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயன்யனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலமீதில் எளியனு வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மறுவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே
வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ்கதிர்காமம் உடையோனே செககணசேகு தகுதிமிதோதி திமியனாடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசைமேவு பெருமாளே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலைமிசைமேவு பெருமாளே ஏ மிகவும் புகழ்பெற்ற ஒரு பழமுதிர்ச்சோலை திருப்பொழுது. எல்லா நாட்களிலும் எல்லா வேண்டுதல்களையும் இந்த திருப்பொழை பாடினால் வேண்டுபவர்களுக்கு வேண்டுதல் நிச்சயம் ஜெயமாகும். முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு, 16 வகையான பெயர்கள் இருக்கின்ற சக்திதரர், ஸ்கந்தன், இப்படி பல வகையான பெயர்கள் இருக்கின்றது. அத்தனையும் முருகன்தான். அந்த 16 வகை பெயர்களும் ஸ்காந்த புராணத்தில் முதல் தொடக்கத்திலே சொல்கிறாங்க. கணபதிக்கு 16 பெயர், முருகனுக்கு 16 வகையான பெயர்கள். அந்த 16 வகையான பெயர்களுக்கும் என்னென்ன தத்துவங்கள் என்பதை அதையும் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். அந்த 16 வகை நம்ம வழிபட்டாலும், பாலசுப்ரமணியன் என்றாலும், குமரன் என்றாலும், முருகன் என்றாலும், வடிவேல் என்றாலும், சக்திதரர் என்றாலும், எல்லாம் ஒரே தான், ஒருத்தவர் தான், முருகன் தான். முருகா 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 என்று நீங்கள் உருகி சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வேண்டுவதை செய்வார். அந்த முருகனுடைய தத்துவம் பெரிய தத்துவம். ஏன்னா சிவன் அம்பாள் ரெண்டும் சேர்ந்த தத்துவம் அது, முருகனுடைய தத்துவம். இந்த மாதிரி ஒரு தைப்பூச நன்னாளிலே முருகனை வணங்கி நீங்கள் எது கேட்கின்றீர்களோ அது எல்லாம் சிறப்பாக நடக்கும். முருகனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கந்தர்கள் வெண்பா, கந்தபுராணம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. ஆதிசங்கர் இயற்றிய அந்த முருகனுடைய ஸ்லோகமும் இருக்கின்றது. நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, முருகன் பேரில் நிறைய பாடல் பாடியிருக்கின்றார்கள். நீங்கள் அத்தனையெல்லாம் உங்களுக்கு பாட முடியுமான்னு தெரியாது. ஸ்காந்த புராணம் படிக்கலாம், கந்தபுராணம் படிக்கலாம், முருகனை நேர்ந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு தூய பக்தியோடு முருகன்கிட்ட போகிறீங்களோ அவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் வந்து வேண்டுறதெல்லாம் செய்வார். நீங்கள் என்ன வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றீர்களோ அதையெல்லாம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் சுத்தமான தூய பக்தியுடன், அதான் ஞான சம்பந்த சொன்ன மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். அந்த முருகான நினைக்கும் போது ரோமாஞ்சனம்லாம் குத்திட்டுணும், கண்ணிலிருந்து தாரதாரையாக நீர் வரணும், முருகான்னு அந்த 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 சரணடைகிற அந்த பக்தி வரணும். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி என்று அருணகிரார் சொல்லுகின்றார்கள். அந்த சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் சொல்கிறார் முருகான். அந்த அரை நிமிஷ நேரம் கூட உன்னை வந்து ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு நான் வந்து நினைக்க எனக்கு வந்து தத்துவம் இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட சொல்கிறார். அந்த சரண கமலாலயத்தை நீங்கள் அரை நிமிஷ நேரம் அந்த முருகனை பற்றி நினச்சி நீங்கள் வந்து அந்த புண்டரீக மக்தி, இதயத்தினுடைய மக்தி, பாம்பன் சுவாமிகள் சொல்லுவாங்க தகராலயம் என்பது உள்ள இதயத்தை பற்றி, அந்த தகராலய ரகசியத்தில் அவங்க தகராலய ரகசியம்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காங்க. முருகனுக்கு வந்து பரப்பன் வலசையில் பாம்பன் சுவாமிகள் தவம் இருக்கும்போது சடாட்சர மந்திரத்து உபதேசம் பண்ணார் முருகன். அருணகிரினார் அகத்தியர் அழைச்சிட்டு வந்து அதுதான் தகராலய ரகசியம். அதுக்கு உரை வந்து சிதம்பரத்தில் தான் வந்து எழுதுகிறாங்க. சிதம்பரம் மெல்லையில் உட்காந்து சுவாமிகள் எழுதி அதுக்கு பெரிய விளக்க உரை, அது முருகனுடைய உத்தரவு, நீ அங்கே தான் போய் உட்காந்து எழுதணும்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க. முருகன் ஒரு சிறந்த தெய்வம், சூக்ஷமமான தெய்வம். அந்த சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராலும் முடியாது. அதை கிட்ட நெருங்கி அதை உணர்ந்து அந்த முருகனை உணர்றதுக்கே ஒரு ஜென்மம் பத்தாது. நீங்கள் வந்து பல கோடி ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் முருகன்கிட்ட நெருங்க முடியும். அந்த முருகன்கிட்ட நெருங்கி நீங்கள் முருகனை பற்றி தெரிஞ்சு கொள்வது, அதை விட முருகனை பற்றி ரெண்டு பாட்டு பாடி மற்றவங்களை சந்தோஷப்படுறது, அதனாலும் ஒரு பெரிய தபஸ் அது, எல்லாமே கிடைக்காது. முருகன்கிட்ட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நெருங்கி போகின்றீர்களோ அந்த அளவுக்கு அவர் செய்வார். ஆகவே முருகனை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதணும். அப்படி ஓதுனீங்கன்னா எல்லா வளங்களையும் நலங்களையும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு முருகன் கொடுப்பார்னு சொல்லி அருணகிரிநாதர் சாட்சிபூர்வமாக திருப்புவழை பாடியிருக்கின்றார். அந்த சரணகமலாலயத்தை திருப்புவழ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு கிடைக்கும் முருக பக்தர்களுக்கு என்பதை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த தைப்பூச நன்னாளிலே முருகனை மனமாற வேண்டி நீங்கள் நேர்த்திக்கடன் செய்து கொண்டு அவருக்கு சிறந்ததொரு அபிஷேக ஆராதனைகள் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம்.
எல்லாம் செய்ய முடியாதவர்கள் அந்த அபிஷேகம் ஆராய்ந்து நடக்கின்ற இடங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செய்து தனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அருள்வரா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.